வணக்கம் நண்பர்களே, ஆஸ்பிஎம் சேனல் தங்களை வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து ரொம்ப வித்தியாசமானது. அதாவது ஒரு உணவுப் பொருள், அது மூலிகைன்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் அதிகமாக எல்லாருமே இதை சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அதை தெரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சூழலில் இருக்கும். அதற்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து வித்தியாசமான இந்த வீடியோவை வந்து பதிவிடுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரீச்சம்பழம் உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பேரீச்சம்பழத்தில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பேரீச்சம்பழத்துலேயே வந்து ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணிலாம் நம்ம சாப்பிட்டுருக்கோம், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு எதிரில், அதாவது நம்மளுடைய நிலப்பகுதியில், காடுகளில் வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருந்துன்னு சொல்லலாம், இயற்கை மூலிகைன்னு கூட சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈச்சம்பழம்னு சொல்லுவாங்க. அதாவது பேரீச்சம்பழம்னு சொல்கிறது வந்து பெருசாக இருக்கிறதுனால பேரீச்சம்பழம்பாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நாட்டு ஈச்சம்பழம். ஈச்சம்பழம்னாலே ரொம்ப குட்டியாக இருக்கும். இது வந்து பார்க்கவே மெயினாக அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த பழம் எப்படி வந்து இருக்குன்னா, 3 ஸ்டேஜாக பிரிக்கலாம். அதாவது பிஞ்சுன்னு சொல்லுவாங்க, இந்த வந்து காய்க்கு முன்னால் இருக்க ஸ்டேஜில் கிரீன் கலரில் இருக்கும். அதற்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து நல்லா ஒரு ரெட் கலரில் சூப்பராக இருக்கும். நல்லா பழுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், பியூர் பிளாக்காக இருக்கும். இதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த ஈச்சம்பழம் வந்து எல்லா பகுதியிலையுமே கிடைக்கும். நீங்கள் எங்கே தேடணுங்க அப்படி அவசியம் இல்லை, ஒரு முறை பார்த்தாலே தெரியும். ஏன்னா இந்த செடியோட அமைப்பு வந்து ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதாவது இது செடியாக இருக்கிறது மரமாகவே வளரும். இந்த செடியை நம்ம தொடவே முடியாது, ஆடு மாடுகள்லாம் சாப்பிடாது. ஏன்னா இந்த செடி வந்து ஃபுல்லுமே வந்து முள் போல் வந்து ஷார்ப்பாக கூர்ப்பாக இருக்கும். அதனால் இந்த செடிகிட்ட நம்ம போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா எப்படி குத்துது, எந்த முள் நம்ம எந்த செடி வந்து இலையில் இருக்கக்கூடிய முள் நம்மளை குத்துதுன்னே நமக்கு தெரியாது. ரொம்ப இதாக தான் இருக்கணும். இந்த செடியோட முள் பார்த்தீங்கன்னா, இப்போ இதோட இலைகள் தான் நான் உங்களுக்கு காட்டுறது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த இலையுடைய எண்ட் பாயிண்ட், அதாவது முனை பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும். இதனுடைய கூர்ப்பு வந்து நம்மளுடைய தோள்களை வந்து ஈஸியாக துளைக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இது ஃபுல்லுமே இப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து டச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டச் பண்ணணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் கைப்பட்டுச்சுன்னா நல்லா ஷார்ப்பாக குத்திரும், குத்துனுச்சுன்னா வலியும் வந்து ரொம்ப இருக்கும்னு சொல்லலாம். இதனுடைய இலை அமைப்பு இப்படி தான் இருக்கும். இந்த ஈச்சம்பழத்தினுடைய காய் இப்படி தாங்க இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்துட்டு வந்து கிரீன் கலர் இருக்கக்கூடிய இந்த பிஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் காயாக இருக்கக்கூடிய இடைப்பட்ட ஒரு கலர்னு சொல்லலாம், கொஞ்சம் ரெட் கலர் மாதிரி இருக்கும் பாருங்க. இதனுடைய பழம் வந்து மரத்தில் இப்படி தான் கொத்தாக இருக்கும். இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் நம்ம எடுக்க முடியும். இதை மேக்ஸிமம் எல்லாம் வந்து இது மேல் பகுதியை பார்த்து உருவ தான் செய்வாங்க. பட் நம்ம வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இதனுடைய ஒட்டுமொத்த அந்த குழாய்னு சொல்லுவாங்க, எப்படி வந்து பனைமரத்தில் தென்னமரத்தில் அந்த குழா அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த குழாயோடைய இதோ அடிப்பகுதியோடு நம்ம நறுக்கி எடுத்து வந்திருக்கோம். குருத்துன்னு சொல்லுவாங்களே, அந்த குருத்துலேருந்து நம்ம இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து நல்லா ஒரு காய் வந்து இதில் இப்படி தான் இருக்கும். பொதுவாக வந்து பழத்தில் வந்து சிவப்பு நிறமாக மஞ்சள் நிறமாக வந்துட்டால் அது பழம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஈச்சங்காயை பொறுத்தளவு இந்த கலரில் இருக்கதான் நம்ம பதமான காயினே சொல்லலாம். இது வந்து சாப்பிட வந்து துருப்பு சத்தாக இருக்கும். இதில் வந்து பழம் வந்து பிளாக் கலர்னு சொன்னால் பாருங்கள், இப்போ நல்லா பழுத்துட்ருக்கும். இங்கே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். இப்போ வந்து பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு 1 வீக் ஆனிச்சுன்னா இது பியூராக இந்த கலரில் இருக்கிறது ஃபுல்லுமே வந்து பிளாக் கலரில் மாறிக்கும். இப்படி தான் வந்து இந்த ஈச்சம்பழம் வந்து பழமாக மாறும். இந்த பழத்தை வந்து நீங்கள் வந்து நேராக சாப்பிட்லாம். ஆனால் வந்து இப்போ இது நான் வச்சு காயாக வச்சுருக்கேன். நீங்கள் காயாக இருக்கிறது வந்து பழுக்க வச்சு சாப்பிட்லாம். பழுக்க வைக்கணும்னா நீங்கள் அரிசியில் வைக்கலாம், பானையில் வைக்கலாம், எதில் வேணால் வைக்கலாம். ஒரு 4 நாள் வச்சிங்கன்னா நல்லா பழுத்துரும். பழுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இதில் இருக்கக்கூடிய கொட்டையை விதையை நம்ம துப்பிடணும், பழத்தை மட்டும் சாப்பிட்ணும். சாப்பிட உண்மையாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பழம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே அதிகமாக சாப்பிட்ணும்னு தோணும். அந்தளவுக்கு இந்த பழத்தில் இது இருக்குது. ஆனால் இது வந்து வெப்பத்துலேயும் நீர் இல்லாத இடத்துல கூட வந்து சூப்பராக வளருங்க. இதனுடைய தன்மை அப்படி தான் இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், இந்த பழத்தை பறிக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பறிங்க. ரொம்ப ஒரு சிக்கலான விஷயமா இருக்கும் இந்த பழத்தில் போகிறது. அதனால் க்ளீன் பண்ணிட்டு கையில் எதுவும் குத்தாத மளவு போய் வந்து பறித்து சாப்பிடுங்க. இந்த பழத்தில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குன்னு சொன்னேன். குளுக்கோஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயான் இருக்குது, இது போல் நிறையா இருக்குங்க.
மெயினாக ஹீமோக்ளோபின் வந்து அதிகப்படுத்தும், நமக்கு உடம்புல வந்து செல்ஸை வந்து அதிகப்படுத்தும், எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இது போல் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குங்க. இதெல்லாம் இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு இலவசமான அருமருந்துங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஈச்சம் இலைகள் இருக்கு பாருங்க, இந்த ஈச்சம் இலையில வந்து பாய் பண்ணுவாங்க, ஈச்சம் பாய்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து இந்த கைவினை பொருட்கள் போல நிறைய விஷயங்கள் செய்வாங்க, இந்த கூடை அது போல விஷயங்கள்லாம் செய்வாங்க. பித்தம் உள்ளவங்கலாம் இந்த ஈச்சம் பாயில படுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பித்தம் வாதம்லாம் வந்து முழுமையா குணமடையுங்க. அந்த அளவுக்கு இதுல வந்து சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஈச்சம்பாயில படுக்கிறவங்களுக்கு உடம்புல வந்து ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும், ரொம்ப வந்து புத்துணர்ச்சியாக உணரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கெலாம் வந்து ஈச்சம்பாயோ இல்லைனா இந்த ஈச்சம் இலையில வச்சு செய்யக்கூடிய பொருட்களாக நம்ம பார்க்க முடியல. அப்படி கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. இதில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய காயை வந்து நம்ம பயன்படுத்தலாம். காய் வந்து எப்படின்னா க்ரீன் கலர் இருக்கும்னு சொன்ன பாருங்க. இதை அம்மிலேயோ இல்லை மிக்சிலேயோ நல்லா அடித்து அதில் கூட கொஞ்சம் தண்ணியை நீ கலந்துக்கிட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா முழுக்க தூர்ப்பு சத்தா தெரியும். அதாவது காய் வந்து தூர்ப்பு சத்து தான், ஆனால் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம்னு சொல்லலாங்க. சுகர் உள்ளவங்க சக்கரை உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப வந்து அருமருதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அறு சுவையில் ஒரு சுவையிலனால நமக்கு நோய் வரும். அந்த அறுசுவையை வந்து டேலி பண்ணுறதுல இந்த தூர்ப்புக்கு அதிகமான பங்குண்டு. அதனால் இந்த ஈச்சம்பழத்தை எங்கே பார்த்தாலும் நீங்கள் சாப்பிடுங்க. பழத்தை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இது சுவை இருக்கும். சைஸ் சின்னதாக இருந்தாலுமே பேரிச்சம்பழத்தில் கூட கிடைக்கக்கூடிய ருசியோ டேஸ்ட்டோ கூட இது வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பழத்தை நீங்கள் எங்கே பார்த்தாலுமே பறித்து சாப்பிடுங்க. இது வந்து ஒரு எந்த ஒரு தீங்கும் கிடையாது, இது விஷமும் நினச்சி பயப்பட வேணாம். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் உணவுப் பொருட்களாக வந்து பயன்படுத்தலாம், அதை உணவுக்கு பயன்படுத்தலாம். இந்த பிஞ்சு காய் அப்படின்னு சொல்கிறத வந்து நீங்கள் ஊறுகாய் கூட பண்ணலாம், வத்தல் கூட செய்யலாம். இதெல்லாம் வந்து முன்னோர்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. பண்டைய சித்த மருத்துவத்தில் இது முக்கிய பங்கு வகித்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பேரிச்சம்பழத்தை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலுமே இதை பறிங்க. ஆனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளணும். ரொம்ப முட்கள் உள்ள ஒரு செடி மரம் வகை சார்ந்துன்னு சொல்லலாம். இது ஆக்சுவலாக மரம் தான், பட் வந்து செடி போல் இருக்கும். வளர்ந்துச்சுன்னா நல்லா ஒரு 5 அடி வரையுமே வளரும். நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஈச்சமரம் வந்து ஹைட்டாகவும் இருக்கும். இதில் நிறைய வகைகள் இருந்தாலுமே நாட்டு ஈச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்திங்கிறது எதுலேயும் கிடையாது. என்றைக்குமே தாய் நாட்டில் இருக்கக்கூடிய உணவுக்கும் சரி பழங்களும் சரி இதுக்கு வந்து பவர் ஜாஸ்தின்னு சொல்லலாம். எப்படி தென்னங்கள் பழங்கள்லாம் வந்து தயாரிக்கிறாங்களோ அதே போல் ஈச்சங்கள்லும் தயாரிப்பாங்க. ஆனால் இப்போலாம் அதை வந்து யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. இது காரணம் என்னென்னா வழிகாட்டுதல் இல்லை. ஈச்சங்கள் எல்லாம் உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன குறிப்பாக சொல்ல வரோம்னா, பழங்காலத்து உணவு சார்ந்த பொருட்கள் அதாவது பழங்காலத்து இயற்கை மூலிகளை வந்து நம்ம மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக பதிவு பண்ணுறோம். நீங்கள் காட்டில் உங்களுக்கு பசின்னு எடுத்துச்சுன்னா பயப்படாமல் இந்த செடியோ இந்த மரத்தையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய பழங்களை பறித்து சாப்பிட்லாங்க. எந்த இதுவும் இல்லை. கூடுதலாக ஒரு 100 விஷயம் என்னன்னா, ரொம்ப பசிக்கிற காலத்தில் பஞ்சம் நிறைந்த காலத்தில் இந்த மரத்துடைய அடி வேறு பகுதியை வெட்டி எடுத்தாங்கன்னா உள்ளே வந்து இதுக்குள்ள சோறு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கிழங்கு சோறுன்னு சொல்லுவாங்க. எப்படி பனங்கிழங்கு அந்த மாதிரிலாம் இருக்கும், அதே போல் இது வந்து ஈச்சங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா தடித்த பகுதியாக இருக்கும், மாவு போல் இருக்கும், இதை சாப்பிடுவாங்க. இது வந்து உடலுக்கும் ஆரோக்கியம், பசி அடக்கிறதுக்கும் ஒரு மருந்துன்னு அந்த காலத்துலலாம் பயன்படுத்திருக்காங்க. அதனால் இந்த ஈச்சம்பழத்தில் எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. நீங்கள் மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நானும் வளர முடியும், அதற்கு காரணம் நீங்களாக தான் இருக்க முடியும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அண்டில் தன், பை ஃப்ரம் கோகுல் பாபு, ஆஸ்மியம் சேனல்.